நைட்டு நேரத்துல கார் அமைதியா வந்துகிட்டு இருக்கு. வந்து நிக்கலைனா அபார்ட்மெண்ட் கார்ல இருந்து ஒருத்தர் ஜப்பியா இறங்கி லிப்ட்ல ஏறி தன்னோட வீட்டு கதவை திறந்து உள்ள நுழைஞ்சா, இவர் மட்டும் இல்லாம ஒரு பொண்ணோட சேர்த்து மொத்தம் மூணு பேர் இருக்காங்க. அதுல 12th இப்பதான் பாஸ் ஆன மாதிரி இருக்கிற ஒருத்தன் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நம்மள வேலை விட்டு தூக்குன அந்த சிஓட பையனை தான் நம்ம கடத்த போறோம் அப்படின்னு சொல்றான். மத்த மூணு பேரும் மண்டையை மண்டையை ஆட்டுறாங்க. சொன்ன மாதிரியே மறுநாள் மூணு பேரும் கார்ல போய் அந்த சின்ன பையனுக்கு தேன் மிட்டாய் தான் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு தேன் மிட்டாய் டப்பாவை கொடுத்தே அவனை கடத்திடுறாங்க. அப்படியே கட் பண்ணா பார்ல குடிச்சிட்டு ஒருத்தர் குப்பரை படுத்து கிடக்காரு. அவரு தான் இந்த படத்தோட ஹீரோ. அங்க குடிக்க வந்த சக குடிகாரர்கள் ரெண்டு பேரும் லவ் ஸ்டோரிய நரேட் பண்ண அதை கேட்டவனே பயங்கர காண்டாயிடுறாரு ஹீரோ. அவங்கள கலாச்சு துரத்தி விட்டுறாரு. ஏன்னா இவரு லவ் பண்ண ஒரு பொண்ணு இவருக்கு மொட்டை அடைச்சு சந்தானம் பூசிடுச்சு. அதனால ஹீரோவுக்கு லவ்னாலே ஆகாது. பார் மூடுற டைம் வந்தா கூட வீட்டுக்கு போகாம குடிச்சுக்கிட்டே கிடக்கு. ஒருத்தர் வேக வேகமா வெளியில நடந்து வர்றாரு. அவரு நடந்து வரப்ப இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு பேசுற சவுண்ட் கேக்குது. காஸ்ட்லி காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற எங்க தொழிலதிபர் கிட்ட அந்த பையன் அடிபட்டு இறந்துட்டான், பெரிய பிரச்சனை ஆகும் போது வேணா நம்ம அப்பாட்ட ஐடியா கேட்டு அது மாதிரி நடந்துக்கலாம்னு சொல்ல டக்குன்னு டென்ஷன் ஆற அவரு, இதுக்கா நான் ஜெர்மனி வரையும் போய் படிச்சுட்டு வந்தேன், நானே ஹேண்டில் பண்ணுவேன்னு கார் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு பறக்குறாரு. போர்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ற அவரு நம்ம கிட்ட வேலை பார்த்தவன் அடிபட்டு இறந்துட்டான் என்ன பண்ணலாம் கேக்குறப்ப அதுல ஒருத்தர் 50,000 நஷ்டீடு குடுக்கலாம்னு சொல்ல, 50,000 அதிகம் வேணா ஒரு கண்ணீரஞ்சலி பேனர் வேணா வச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறாரு. அப்போ அன்பு மனைவிட்ட இருந்து கால் வர நான் வந்துகிட்டே இருக்கமான்னு மறுபடியும் கார் எடுத்துக்கிட்டு வேகமா ரோட்ல வந்துட்டு இருக்காரு. திடீர்னு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி பிரேக் அடிக்கிற அவரு எட்டி பார்த்தா போதையில வெளியில கடந்த நம்ம ஹீரோ காரு கடையில இருந்து எந்திரிக்கிறாரு. என்ன கொல்லாம இருந்ததுக்கு டேங்க்ஸ் பாங்க ஹீரோ சொல்ல, யாரா நியூஸ் பையில இருப்பான் போல இருக்கு அந்த தொழிலதிபர் நினைக்க, ஹீரோ போற வழியில என்ன டிராப் பண்ணிருங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு தொழிலதிபர் சரி ஏறிக்கோன்னு சொல்லி ஹீரோ வண்டியில ஏத்துறப்பதான் அவருக்கு கெட்ட நேரமே ஸ்டார்ட் ஆகுது. கார் போயிட்டு இருக்கப்ப கொஞ்ச தூரத்திலே கன் எடுத்து அவரு தரையில வச்சு எனக்கு 1 கோடி ரூபாய் இருந்தாதான் உன்னை உயிரோட விடுவேன் மிரட்டுறாரு ஹீரோ. அந்த டைம் பார்த்து அந்த தொழிலதிபரோட கர்ப்பமா இருக்கிற மனைவி கால் பண்ண, ஓம் புருஷனை கடத்திட்டேன் எனக்கு 1 கோடி ரூபாய் கூட அப்படின்னு ஹீரோ கேட்க, ஒரு 1.5 கோடி மட்டும் எடுத்துட்டு ஒரு பேக்ல போட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, அவரு கை இருந்தாதான் எடுக்க முடியும்னு அவங்க சொல்றாங்க. அப்ப உன்னோட வீட்டுக்கு முக்கில் இருக்கிற குப்பை தொட்டி பக்கத்துல நில்லுன்னு ஹீரோ அங்க கார் எடுத்துக்கிட்டு வேகமா போறாரு. போயிட்டு கார்ல இருந்த தொழிலதிபரை இறக்கி விட்டுட்டு நீ பணத்தை எடுத்துட்டு எனக்கு கால் பண்ணுன்னு அவரோட மனைவிய கார அள்ளி உள்ள போட்டுட்டு வேகமா கிளம்பிடுறாரு. குழந்தைய கடத்தின கும்பல் ஒரு நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும்னு அந்த கும்பல் மிரட்டுது. இந்த பக்கம் ஹீரோ தொழிலதிபர் மனைவி கிட்ட தன்னோட எக்ஸ் எப்படியெல்லாம் மொட்டை அடிச்சா அப்படின்ற கதைய சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் காதல் ஒத்த வரத்துல முடிச்சிருது. அதை கேட்ட தொழிலதிபரோட மனைவி பொண்ணுங்க யாரையாவது ஏமாத்தினா அதுக்கு பெரிய காரணம் இருக்கும் அப்படின்னு மொரட்டை முட்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல அவங்களோட ஹஸ்பண்டு கண்ணையும் கையில எடுத்துக்கிட்டு பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஹீரோவுக்கு கால் பண்றாரு. ஹீரோவும் நேரடியா வாங்காம அவரு அங்க இங்கே நிறைய விட்டுருக்காரு. தூரமா ஒரு இடத்துல அலைஞ்சிட்டு வந்து அவர் நிக்கிறப்ப குழந்தைய கடத்தின கும்பல் வந்து அவர்கிட்ட இருக்கிற பேகை மட்டும் இல்லாம அவரையும் தூக்கி கார்ல போட்டு எஸ்ஆக ட்ரை பண்றாங்க. இத தூரமா இருந்து பாக்குற ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு அவங்கள சேஸ் பண்றாரு. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த பணத்தை மீட்டாரா, அவர் ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு, அந்த தொழிலதிபர் கையில கண்டுபிடிச்சு அவரு என்ன ஆனாரு, குழந்தை என்ன ஆணுச்சு அப்படின்றதுதான் வட்டம் படத்தோட மீதி கதை. இந்த படம் ஒரு வித்தியாசமான த்ரில்லரா எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஓரளவுக்கு தான் அது நல்லா வந்திருக்கு. ஒன் டைம் வாட்சபிள்.